உக்ரைன்ங்கிறது வந்து ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாக இருந்து பிரிஞ்சு வந்தது. சோவியத் யூனியன் நாடுகள் பிரிஞ்சு போகும்போது உக்ரைன் பிரிஞ்சு வந்துருச்சு. அது தனி நாடாக தான் வந்து இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்தது. ஆனால் அந்த நாட்டை வந்து இப்போ ஆண்டு இருக்கக்கூடிய புட்டின் அப்படிங்கிறவர் வந்து தன்னைத்தானே ஒரு அதிகாரமிக்க தலைவராக அறிவிச்சுக்கிட்டாரு. தேர்தல் மூலம் அவர் வந்து அவர் விரும்பலை. 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு நானே வந்து தொடர்ந்து இந்த நாட்டினோட பிரதமராக அதிகாரத்தில் இருப்பேன், ஜனாதிபதி என்ற அதிகாரத்தில் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அவர் தன்னைத்தானே வந்து அதிகாரமிக்க ஒரு பதவியை உருவாக்கிட்டார். அந்த மனோபாவத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைன் வந்து திரும்ப இணைக்கிறதுக்கு அவர் வந்து அதுக்குண்டான வழிமுறையை ஏற்படுத்துகிறார். வேறு வந்து ஒன்றும் பெரிய இதில் நோக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. வந்து இதில் மற்ற நாடுகள்லாம் வந்து உக்ரைனுடைய ஒரு பகுதியாக இருந்ததுனால வந்து இந்த வல்லரசு அணு ஆயுதங்கள் மற்ற ஆயுதங்கள்லாம் அதிகமாக இருக்கனால எதிர்த்து தலையிடாமல் இருக்கிறாங்க. ஐநா சபையில் நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட ஒரே ஒரு நாடுதான் எதிர்த்து தீர்மானத்துக்கு எதிர்ப்பாக வாக்களிச்சது. அது எதுவும் கேட்டீங்கன்னா ரஷ்யா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இதை வந்து இந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சண்டை நிறுத்தி சொல்லணுங்கிற தீர்மானத்தை மூணு நாடுகள் வந்து நடுநிலை வச்சு அது கூட சரியான நடுநிலை கிடையாது. அதுலேயும் சில சுயநலம் இருக்குது அது கூட. ஆனால் இந்த இதே மாதிரி சர்வாதிகார போக்கு போச்சு அப்படின்னா நவீன ஹிட்லர் உருவாகிட்டு இருக்கிறாரு. இது அந்த நாட்டு மக்கள் தான் வந்து இதை முறியடிக்க முடியும். அங்கே விரைவில் வந்து புரட்சி ஏற்பட்டு ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லுங்க, உன்னோட கருத்து என்ன மீரா? உக்ரைன்ல நடக்கிறது தெரியுமா உனக்கு? எந்த மாதிரியாத்தான் கோயில் அங்கே இல்லை கேட்டு என்ன சொல்லணும்னா அங்கே எந்த மாதிரியாத்தான் கோயில் இருக்குதா, முருகன் கோயில் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது மற்றபடியெல்லாம் தெரியாது. இந்த கோயில் சடங்கு சம்பிரதாய சீர் இது தான் இவ்வளவுக்கெல்லாம் முக்கியம். வீட்டுல எல்லாமே நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்ன போற யாரோ ஒருத்தர் தெரிஞ்சா போகுது. எல்லாரும் தெரியணும் இதனே இப்படி சொல்றாங்க. அப்பாவுக்கு அண்ணனுக்கு தெரியுதுல்ல அது போது. தனக்கு யோசிக்க திறன் வேணுமே, அது இல்லாம அடுத்தவங்க ஆட்டு மந்தையாட பின்னாடி போயிட்டு இருக்கலாமா? எப்படி பாத்துக்கறதுன்னு யோசிச்சாலே போதும், மத்ததெல்லாம் தானே வரும். நான் வந்து ஸ்டார்ட் அப்ல பேசுறேங்கல்ல என்னோட கருத்தை, அதே மாதிரி என்னை திட்டி எங்கள் அப்பா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாரம்மா. ஐடியா பாருங்க, சேனல் ஐடியா அதான் காமெடி அவ்வளோ செட்டப் பண்ணி எடுக்கிற எங்கள் அப்பா சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பசங்களை திட்டி விட்டலாம் யூடியூப்ல. என்னை பொறுத்தளவுக்கு வந்து இந்த யுக்ரைனில் இப்போ நடக்கிற போர் வந்து அன்அவாய்டபிள்ங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்தாகும், பட் அது இன்றைக்கே நடத்திட்டாங்க. இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னாலும் இது வந்து உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பகுதிகள் இருக்குது. வார் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து இஸ்ரேல் ஈரான், இன்னொன்று வந்து சைனா தைவான், அப்புறம் ரஷ்யா உக்ரைன். இந்த மாதிரியான ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குங்க. இது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போர் கண்டிப்பாக வந்தாகும். அதே மாதிரி இந்தியாவும் சைனாவும் ஒரு அக்ஸேஷன் வந்து நம்மளோடனு சொல்லிட்டு இருக்கோம், சைனா அவங்களும் சொல்லிருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் இப்போ போர் நடக்கல, அவ்வளோதான். என்னைக்கா சொல்லுவாங்க கண்டிப்பாக போர் வளர்த்த போகுது. அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைனும். இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இது வந்து நான் வந்து ரஷ்யா பிளேம் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து நேட்டோவோட பொறுப்பு தான், நேட்டோவால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு தான் என்னோட கருத்து. யுக்ரைன் வந்து யூரோப் EU கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல வந்து அவங்க யுக்ரைன் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யுக்ரைன் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வளமான ஒரு கண்ட்ரி, ஆனா பொருளாதாரம் அவ்வளோ பெருசு கிடையாது. மிச்ச ஜெர்மன், பிரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து அந்த மாதிரியான கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது யுக்ரைன் வந்து கொஞ்சம் குட்டி தான். ஸோ யூரோப்பியன் யூனியன் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் போய் வேலை செய்யலாம், அந்த நாட்டுக்கு எல்லாமே ஈஸியாக எல்லா நாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம், EU இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கூடயும். அப்புறம் நேட்டோலேயே ஜாயின் பண்ணுங்கிறது வந்து யுக்ரைனோட ஒரு பாலிசியாக இருக்குது, அதாவது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசியாக இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரஷ்யா போர் எடுத்து போயிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னாங்க, இப்போ பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா. நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து இந்தியா ஃபுல் ஃபோர்ஸோட போய் பாகிஸ்தான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இந்தியாக்கு வந்து சாதகமாக ஜாலரா போடுற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பாகிஸ்தானில் போட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இல்லையே. நம்ம என்ன சொல்றோமோ அதான் அந்த கவர்மெண்ட் கேட்க போகுது. இது வந்து ஒரு ப்ராக்ஸி வார் மாதிரி தான். அதுக்கப்புறம் வார் நம்ம போய் பண்ணி அந்த கண்ட்ரி கேப்சர் பண்ணிட்டு நமக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் அங்கே போட்டு வந்துடுவாங்க. நல்லதான், நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும், பட் நம்ம மோர் டிப்ளமேட்டிக் கண்ட்ரி, அதனால நம்ம என்னைக்கு வந்து வார் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணதில்லை. இன்னும் ஒரு ஃபன் ஃபேக்ட்டுங்க, புட்டின் வந்து பில் கிளின்டன் காலத்தில் நேட்டோவில் வந்து ஒரு ரஷ்யா ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு போய் கேட்டிருக்காரு, பட் பில் கிளின்டன் வந்து ஏ போயோ அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாரு. ஸோ அந்த ஒரு கடுப்பு வந்து ரஷ்யாவுக்கு இருக்கு. அதனால் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நேட்டோ வந்து ரஷ்யாவுக்கு எகென்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு
ஃபன் ஃபேக்ட். அதாங்க இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே யுக்ரைனில் வந்து இப்போ ரொம்ப சேட் ஸ்டேட் தான் இருக்குது. ஏன்னா ஆர்மி போய் சண்டை போடுறது வேறு, பொதுமக்கள் போய் சண்டை போடுறது வேறு. பொதுமக்கள் போய் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான வெப்பன் ப்ராக்டிஸ் ப்ரேயர் ப்ராக்டிஸ் எதுவுமே இருக்காரு. ரஷ்யா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் மிலிட்ரி, அவங்க கூட போய் நம்ம எப்படி சண்டை போட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக உயிரிழப்பு அதிகமாக நடக்கும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டிப்ளமேட்டிக் பொசிஷனில் போனாங்க அப்படின்னா இதை வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாக. பட் வந்து அது பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க அதை போகவே நினைக்கிறேன். இந்தியா வந்து ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி, நம்ம வந்து வார் இனிஷியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க. ஹிஸ்டாரிக்கலி வந்து நம்ம அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் 1971 வார் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம போய் வார் இனிஷியேட் பண்ணல, ஆனால் பாகிஸ்தானை ப்ரொவோக் பண்ணி வார் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். அது என்ன ரீசன் அப்படின்னா இதே மாதிரி தான், ரஷ்யா உக்ரைன் மாதிரி தான் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டுமே பாகிஸ்தான் தான், ஆனால் ரெண்டு ரெண்டு திசையில் இருந்துச்சு. இப்போ போர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடு இருந்து நம்மளை அடிப்பாங்க. அதனால வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் மட்டும் தனியாக ஒரு கண்ட்ரியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸி ஆயிரும். அந்த ஒரு ரீசனால அந்த ஒரு வார் நடந்துச்சு. இதுலேயே வந்து நம்ம வார் இனிஷியேட் பண்ணல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரொவோக் பண்ணி அவனை அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வார் போனோம். ஃபீல்டு மார்ஷல் சாம் மனிஷா சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்பா, அவர்லாம் மனுஷங்க, வேற லெவல் இன்ஸ்பிரேஷனு. அவர் வந்து நிறைய மைண்ட் கேம்ஸ் வாரில் நடக்கும். என்னோட எதிரி வந்து சி நீ இவ்வளோ தாண்டா அப்படின்னு அடிச்சு உட்கார வச்சிடணும், அப்பவே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். முக்காசி அதில் தான் இருக்குது அந்த மைண்ட் கேம். 1971 அது வந்து அவங்க சரண்டர் ஆகலை, கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இதே மாதிரி வந்து இந்தியா ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மனிஷாவும் பண்ணார். எப்போ அப்படின்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சரண்டர் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா 90,000 சோல்ஜர்ஸ் வந்து ஒரே நாள் சரண்டர் ஆனாங்க. அதான் வந்து 1971 வார். அந்த ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன், சூப்பர் இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. அச்சா அவர் ஷோக்கு அவங்க சொல்கிற அந்த டோனே வந்து நமக்கு ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம ஆப்போனண்டாக இருந்தோம் அப்படின்னா. தி இந்தியன் ஆர்மி இஸ் இன் பங்களாதேஷ். Your air force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully. அதாங்க வார்னாலே பிளட்ஷெட் தான். வார் வந்து நமக்கு நிறைய டீமெரிட்ஸ் இருக்குது. யுக்ரைன் ரஷ்யா யுக்ரைன் நடக்கிற போரில் நமக்கு பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்காக போகுது. பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆச்சுனாலே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஹைக் ஆச்சுனாலே மிச்சம் இருக்கிற எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். விஜிடபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்புறம் விஜிடபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா ஃபுட்டு அப்புறம் அது இருக்கிற சப்ளிமெண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி தேவையில்லாமல் ரேட் வந்து அதிகமாகும். இப்போ யூஎஸ் வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிலுக்கு, ஆனால் நமக்கு தெரியும் அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் விட்டுங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எங்கள் அப்பா சொன்னது எனக்கு அந்த சின்ன மாற்றுக்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா ஆஸ் இந்தியா அஸ் அ நேஷன் வந்து நம்ம ரஷ்யாவுக்கு எகேன்ஸ்டாக போக முடியாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலைடு மிலிட்ரி பார்ட்னர். 1971 வாரிலையும் வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் ரன் பண்ணும் போதும் வந்து ரஷ்யா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து பெருசுங்க. அதில் வந்து நம்ம நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ண முடியும். நம்ம திடீர்னு அவங்க தப்புன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்புன்றாங்க போய் நம்மளால் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம இல்லை. அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து 80% ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் வந்து ரஷ்யா சப்ளை பண்ணால் தான், யூஎஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ரீசனால இப்போ S-400 மிசைல் வந்து நம்ம ரஷ்யாட்டு வந்து வாங்கணும், அடுத்து S-500 வந்து நம்ம பேச்ச டீல் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எகேன்ஸ்டாக போக முடியாது. அப்படி போனோம் அப்படின்னா நம்ம அதே அதுக்கு ஈக்குவலண்ட்டான வந்து யூஎஸ் ஆர்ம்ஸும் இருக்குது, ஆனால் யூஎஸ் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க நமக்கு. அதான் பிரச்சனை. இப்போ F-16 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்ம் ஃபோர்ஸ்ட் இருக்குது, நம்ம கிட்டிக்கல, ஏன்னா யூஎஸ் கொடுக்கல. யுக்ரைன் வந்து நமக்கு யுக்ரைனும் நமக்கு தேவை, ரஷ்யாவும் நமக்கு தேவை. ஸோ இதுலேருந்து பெஸ்ட்டு நம்ம விளைவிக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதான் என்னோட கருத்துங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். டாடா, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.